ஏதோ அர்ஜென்ட்டான விஷயம்னு சொன்னேன். உனக்காக ஷாப்பிங் எல்லாம் நடுவில் விட்டுட்டு வந்துட்டேன். பாத்ரூம் மட்டும் போயிட்டு வந்துட்டா. போ. ஏய் பூர்த்தி இங்க வா, இந்த மீம்ஸ் பாரு. இட்ஸ் டூ ஃபன்னி. பாய். சரி, நீ இப்போ மீம்ஸ் பார்க்குற மூடில் இல்லைன்னு தெரியும். என்னாச்சுன்னு சொல்லு. சி, மேலே வா. இல்லை, நான் அங்கேருந்தே சொல்கிறேன். இப்போ நானும் கீழே வரேன். ம், சொல்லு. ஹேமா, நான் சொல்கிறத நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. ஆனால் நான் சொன்ன அப்புறம் என்னை வெறுத்துட மாட்டல்ல? முதல்ல என்ன மேட்ருன்னு சொல்லு. இல்லை ஹேமா, நிஜமாக தான் சொல்கிறேன். என்னை வெறுக்கவோ என் மேலே கோவமாக படாத, படமாட்டல. இது பார் போடு, நீ நீ இப்படி சொல்கிறத எனக்கு கோவம் வருது. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. சரி சரி, கோவப்படாத, இந்தா இதை வச்சுக்கோ. என்னன்னு சொல்லு போடு. அது வந்து ஏம்மா, இன்னைக்கு டின்னர் நம்ம ஃபேவரட் நூடுல்ஸ். இல்லை, நான் எனக்கும் பொண்ணிக்கும் பார்சல் வாங்கியிருக்கேன். ஏய், நீ ஒன்று கேட்டல்ல? ஆ, காட்டி சாப்பிடுறேன். பாய். ஓகேவா? ஹேமா, நான் கதவு மட்டும் சாத்திட்டு வந்துட்டா. ஒரு நிமிஷம். நம்ம பேசுறது வெளியே கேட்காதுல்ல? எதுக்கும் நீ எதனாச்சும் பேசு, நான் வெளியே இருந்து கேட்குறேன். ஏய், அருவி கேட்டவளே. எதுவும் கேட்கல. இதுக்கும் ஃபேன் ஆன் பண்ணிட்டா? இது பார் போர்ட்டி, நீ எதுக்கு இவ்வளோ இது பண்ணுறேன்னு எனக்கு சத்தியமாக புரியல. எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் பரவாயில்ல, வில் சால்வ் இட். ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ அண்ட் டெல் மீ. சரி, சொல்கிறேன். அன்னைக்கு நீ நெட்டில் ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணல, அப்போ எனக்கும் ஒரு புடவை சேர்த்து ஆர்டர் பண்ணி ஞாபகம் இருக்கா? நல்லா பட்டு புடவை மாதிரி திக்காக தானே இருந்துச்சு. அது இன்னைக்கு சாயங்காலம் வந்துச்சு அம்மா. நம்ம ஆர்டர் பண்ண மாதிரி இல்லவே இல்லை, ஒரு மாதிரி சல்லடை சல்லடையாக இருந்துச்சு. ஒரு நிமிஷம், அதை நான் உனக்கு எடுத்து காட்டினா தான் தெரியும். இங்கே பாரு எப்படி இருக்குன்னு. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்ன இப்போவா? உனக்கு எங்கள் அம்மாவை பற்றி நல்லா தெரியும்ல. இந்த மாதிரிலாம் போட்டால் அவ்வளோதான், உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவாங்க. அன்றைக்கி நீ ஒரு வாட்டி நான் புடவை கட்டி பார்த்தல, இதை இவ்வளோ தூரம் வச்சு இங்கெல்லாம் கூட பின்லாம் பண்ணி வச்சுருந்தேனே. அப்புறம் எப்படி இதெல்லாம்? அவ்வளோதானே, இதெல்லாம் ஒரு மேட்ரா? பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ணிடணும். நான் தானே ஆர்டர் பண்ணேன், நானே ரிட்டர்ன் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் ஏம்மா, நானும் ரிட்டர்ன் பண்ணலான்ற முடிவுக்கு வந்துட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி கட்டி பார்த்துடலாமேனு கட்டி பார்த்தேன். ஏய், கட்டினியா? ஃபோட்டோ எடுத்தியா? இந்த என்கிட்ட இருக்க ஜாக்கெட்டுக்கும் இந்த புடவைக்கும் சுத்தமாக செட் ஆகலை. சரின்னு உன் கபோர்டில் தேடி கண்டுபிடிச்சி இதா இதை எடுத்தேன். எனக்கு இருக்கிறதோ சின்னது. இங்கே பாரு, இதில் எவ்வளோ பெரிய பஞ்சு வச்சுருக்குன்னு. சினிமா நடிக்கும் போய் அழகாக தான் இருந்தேன். சரி, ஃபோட்டோ எடுக்கலாமேன்னு எடுத்து பார்த்தேன். போக போக துணியே இல்லாமலாம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பாத்தியா பாத்தியா, நீ எப்படி பாக்குற பாத்தியா? நான் தப்பா தப்பாலாம் ஒன்றும் பார்க்கல, நான் சும்மா தான் பார்த்தேன். சொல்லு. எடுத்த ஃபோட்டோலாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருந்தேனா?
ஃபிங்கர் யூஸ் பண்ண எந்த ஃபிங்கர் யூஸ் பண்ண ரெண்டுமே நானே பயத்தில் இருக்கேன் நீ எதுக்கு சிரிக்கிறேன் பூர்ணி யூ டூ ஃபனி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுனால டேர இருக்குது அவ்வளோதான் நெக்ஸ்ட் டைம் நீ பண்ணும்போது நேல்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு பண்ணு ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா ஏதாவது ஆகிட போகுது ஐயோ சாமி நெக்ஸ்ட் டைமா ஆளை விடு பூர்ணி நான் ஒன்று சொல்லட்டுமா நீ ரொம்ப லேட்டு லூஸு பயப்படாத எங்கே போகிற எங்கே போகிற இரு நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன் அதுக்கு பதில் மட்டும் சொல்லிட்டு போ இந்த ப்ராசஸ் அப்போது யாரை நினச்சேன் ஐச்சி கர்மம் ஏய் சொல்லு கண்டிப்பாக யாராவது நினச்சிருப்பேன் அது நினைக்காமலாம் இருக்க மாட்டோம் சொல் ஃபஸ்ட்டு யாரும் நினச்சி பண்ணல ஆனால் போக போக தானாக ஒரு உருவம் வந்துச்சேம்மா தானாக தான் வந்துச்சு யார் கிளாஸில் உங்கள் ஊருக்கார் பையன் ஒன்று பார்த்துட்டே இருப்பானே அவன் தானே அது மட்டும் கேட்காத சத்தியமாக நான் சொல்லவே மாட்டேன் அவள் இல்லையா ஏய் சொல்லு கண்ணை மூட்ட வேணா சொல்லு க்ளூ வேணால் கொடுக்குறேன் ம் அவங்க இங்கே தான் இருக்காங்க இங்கேயா ம் இங்கேனா இங்கே இல்லை இந்த ஹாஸ்டலுக்குள்ளே லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கா பூர்ணி கவலைப்படாது யார்த்தையும் சொல்ல மாட்டேன்